ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிவுட் காசிப்ஸ். பொதுவாக சினிமா நடிகைகளை பார்க்கும்போது நமக்கு தோன்ற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ ஷைனிங்காக அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ தான் ஏஜ் ஆனாலுமே ரொம்ப யங்காக இருக்காங்களே, இந்த மாதிரி நாமளும் இருக்க முடியுமான்ற ஒரு தாட் எப்பயுமே நமக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்ட்ரஸுமே நம்ம வாழ்கிற மாதிரி சராசரி வாழ்க்கை வாழ்றதில்லை. அவங்க ஆக்ட்ரஸாக பல வருஷம் நடிக்கணுன்றதுக்காகவே அவங்க சூப்பரான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்களும் நம்மள மாதிரி சராசரியான மக்கள் தானே, அவங்க மட்டும் அப்படின்னு சூப்பரான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். அதாவது, இன்றைக்கி ஒரு ஃபுட் ஐட்டம் சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டோம்னா அதை நம்ம சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். வேற ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா அதை செய்யவே மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு ஆக்ட்ரஸ் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக ஸ்லிம்மாக அவங்களோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அத்தனை வருஷம் அவங்களால மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நடிக்க முடியுன்றது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸோட லைஃப்பில் சாப்பாடு மட்டும் இல்லாமல் எல்லாமே ஷெட்யூலில் தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், ஆக்ட்ரஸ்க்கு வந்து அழகுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழகுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அழகாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மார்க்கெட்டில் நிறைய நாள் நடிக்க முடியுன்றது ஒரு பெரிய ஃபேக்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்னதான் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் நேச்சுரலாக அழகாக இருந்தாலுமே, ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அவங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பட வாய்ப்பு நிறையா கிடைக்குன்றதுனாலே அவங்க வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் ஒரு டாப் லெவலுக்கு போகலான்ற முடிவோடு தான் காஸ்மெட்டிக் சர்ஜரியே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ண லிஸ்ட்டில் தமிழ் ஹீரோயின்ஸ் யாரெல்லாம் லிப்ஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க லிப்ஸ் எப்படி இருந்தது, பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு, அதாவது பட வாய்ப்புகள் வந்ததா இல்லையன்றதை வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்க ஆரம்பகட்ட காலத்தில் நடிச்சிட்டு இருந்த ஃபோட்டோஸையும் சரி, இப்போ இவங்களோட ஃபோட்டோஸையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இவங்களோட கரியர் ஸ்டார்டிங்கில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சப்பியாக பப்ளியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் அழகாக இருந்தாலுமே அவங்களுடைய ஃபேஸில் அந்த சப்பினஸ் இருக்காது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ண காஸ்மெட்டிக் சர்ஜரி தான். இவங்க இவங்களோட சீக்ஸ் அண்ட் லிப்ஸுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அண்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் நிறையா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோட பண்ண இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மொழிகளையும் பட வாய்ப்பு வந்திருக்கு. அண்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட்னாலே பார்த்தீங்கன்னா கோலிவுட் சினிமாவில் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டர் ஹீரோயினாக இருக்காங்க. இப்போது அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமந்தா. சமந்தா சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹார்ட் த்ராப்பாக தான் இருக்காங்க. அவங்க பானா காத்திரத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து இப்போ புஷ்பா படத்தில் நடித்த வரைக்கும் அவங்க ஃபோட்டோஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக அவங்க ஃபேஸில் தெரியும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லிப்ஸுக்கு பண்ண சர்ஜரி தான். இவங்க லிப்ஸுக்கு பண்ண சர்ஜரி மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபிட்னஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால தான் அவங்க லிப்ஸும் சரி அவங்க உடம்பும் சரி அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால். இவங்க என்னதான் இப்போ ஒரு சென்சேஷனல் ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. இவங்க ஒரு லிப் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி நிறையா பட வாய்ப்புகள் பயங்கரமாக வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசன். இவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு எல்லா மொழிகளும் பயங்கர ஃபேமஸான ஆக்ட்ரஸாக தான் ஸ்ருதி ஹாசன் விளங்குறாங்க. உலகநாயகன் பொண்ணுனா சும்மாவா, அந்த லெவலுக்கு இவங்க பயங்கர டேலண்டான ஆக்ட்ரஸும் கூட. என்னதான் இவங்க இப்போ ஒரு பாப்புலரான ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இவங்க யாருன்னு கேட்குற லெவலுக்கு பயங்கர வித்தியாசமாக இருந்திருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு படம் லக்குன்ற ஹிந்தி படத்தை இவங்க நடித்த போது கமல்ஹாசன் பொண்ணா இதுன்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ண லிப் சர்ஜினால பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் சரி மற்ற லாங்குவேஜஸ்லையும் சரி இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சரண். இவங்க என்ன தான் தமிழில் இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. இதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிப் சர்ஜரி பண்ணலான்னு முடிவு பண்ணி லிப் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இவங்க லிப் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி பல லாங்குவேஜஸில் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பயங்கரமாக குமிஞ்சிருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசன். இவங்க என்ன தமிழ் நிறையா படங்கள் நடிக்கலனாலுமே இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இருந்ததுன்றது சொல்லி ஆகணும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஹோம்லியான கேரக்டர்ஸாக தான் நடிச்சிருப்பாங்க படத்தில். அசன் தமிழ் சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பயங்கர ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க. என்னதான் இவங்க ஃபேமஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் நிறையா வரும்ன்ற ஒரு காரணத்துக்காகவே லிப் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இவங்க லிப்ஸ் மட்டும் இல்லாமல் சீக்ஸுக்கும் சேர்த்து சர்ஜரி பண்ணதுனாலே வந்து பாலிவுட்லேயே வந்து உங்களுக்கு பெரிய வரவேற்பு இருந்திருக்கு. ஸோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்த்த நடிகைகளோட காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி அந்தந்த நடிகைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே பேசாமல் மௌனம் சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட உடம்பு, நான் என்ன வேணால் பண்ணிப்பேன், இதனால் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இன்றைக்கி நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்த்த எல்லா ஹீரோயின்ஸுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பேசிக்காக ரொம்ப அழகாக இருக்கிற ஹீரோயின்ஸ் தான். என்னதான் இவங்க நேச்சுரலாக அழகாக இருந்திருந்தாலுமே கொஞ்சம் அழகை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சரி, இவங்க ஸ்டைல் ஆகிறதுக்காகவும் சரி, இவங்க வந்து எல்லாருமே காஸ்மெட்டிக் சர்ஜரி ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னதான் இவங்க அழகாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணதுனாலே இவங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரீச் கிடச்சிருக்குன்றது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி ஹீரோயின்ஸ் அவங்க ஃபேஸ் மாற்றிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆக்ட்ரஸில் யார் உங்கள் ஃபேவரட் நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிவுட் காசிப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.